رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه قال أأقررتم وأخذتم على ذلكم إصري قالوا أقررنا قال فاشهدوا وأنا معكم من الشاهدين உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நான் தந்த பின் உங்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் தூதர் உங்களிடம் வந்தால் அவரை நம்புவீர்களா, அவருக்கு உதவுவீர்களா என்று நபிமார்களிடம் அல்லாஹ் உறுதிமொழி எடுத்து, இதை ஒப்புக்கொண்டீர்களா, எனது பலமான உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்டபோது ஒப்புக்கொண்டோம் என்று அவர்கள் கூறினர். நீங்களே இதற்கு சாட்சியாக இருங்கள், உங்களுடன் நானும் சாட்சியாக இருக்கிறேன் என்று அவன் கூறினான். فَمَن تَوَلَّى بَعْدَ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الْفَاسِقُونَ إذن பிறகு புறக்கணிப்போரே குற்றம் புரிந்தவர்கள். أَفَغَيْرَ دِينِ اللَّهِ يَبْغُونَ أَفَغَيْرَ دِينِ اللَّهِ يَبْغُونَ وَلَهُ أسلم من في السماوات والأرض طوعا وكرها وإليه يرجعون அல்லாஹ்வின் மார்க்கத்தை விடுத்து வேறு ஒன்றையா தேடுகின்றனர்? வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கே அடிபணிகின்றன, அவனிடமே அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள். قُلْ آمَنَّا بِاللَّهِ وَمَا أُنْزِلَ عَلَيْنَا وَمَا أُنْزِلَ عَلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ وَإِسْحَاقَ وَيَعْقُوبَ وَالْأَسْبَاطِ وَمَا أُوتِيَ مُوسَى وَعِيسَى وَالنَّبِيُّونَ مِنْ رَبِّهِمْ لَا نُفَرِّقُ بَيْنَ أَحَدٍ مِّنْهُمْ وَنَحْنُ لَهُ مُسْلِمُونَ اللَّهُوَيُمْ يَنْجَلَكَ أَرُولَبْتَدَيُمْ إِبْرَاهِيمْ إِسْمَاعِيلْ இஸ்ஹாக் யாக்கூப் மற்றும் அவர்களின் சந்ததிகளுக்கு அருளப்பட்டதையும் மூசா ஈசா மற்றும் நபிமார்களுக்கு தமது இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டதையும் நம்பினோம். அவர்களில் எவருக்கிடையையும் பாரபட்சம் காட்ட மாட்டோம், நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டவர்கள் என்று கூறுவீராக. ومن يبتغ غير الإسلام دينا فلن يقبل منه وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யாரேனும் விரும்பினால் அவரிடமிருந்து அது ஏற்கப்படாது, அவர் மறுமையில் இழப்பை அடைந்தவராக இருப்பார். كَيْفَ يَهْدِي اللَّهُ قَوْمًا كَفَرُوا بَعْدَ إِيمَانِهِمْ وَشَهِدُوا أَنَّ الرَّسُولَ حَقٌّ وَجَاءَهُمُ الْبَيِّنَاتُ وَاللَّهُ لَا يَهْدِي الْقَوْمَ الظَّالِمِينَ தம்மிடம் தெளிவான சான்றுகள் வந்து இத்தூதர் முகம்மது உண்மையாளர் என்று விளங்கி நம்பிக்கை கொண்டு விட்டு பிறகு மறுத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் எவ்வாறு நேர்வழி காட்டுவான்? அநீதி இழைத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்டமாட்டான். அவர்கள் மீது அல்லாஹுவின் சாபமும் வானவர்கள் மற்றும் ஏனைய நன்மக்களின் சாபமும் உள்ளது என்பதே அவர்களுக்கான தண்டனை. خَالِدِينَ فِيهَا لَا يُخَفَّفُ عَنْهُمُ الْعَذَابُ وَلَا هُمْ يُنظَرُونَ إِلَّا الَّذِينَ تَابُوا مِنْ بَعْدِ ذَلِكَ وَأَصْلَحُوا فَإِنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இதன் பின்னர் திரும்பி சீர்திருத்திக் கொண்டோரை தவிர மற்றவர்களுக்கு வேதனை லேசாக்கப்படாது, அவகாசமும் அளிக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன்.
الَّذِينَ كَفَرُوا بَعْدَ إِيمَانِهِمْ ثُمَّ ازْدَادُوا كُفْرًا لَنْ تُقْبَلَ تَوْبَتُهُمْ وَأُولَئِكَ هُمُ الضَّالُّونَ. நம்பிக்கை கொண்ட பின் மறுத்து பின்னர் இறை மறுப்பை அதிகமாக்கிக் கொண்டோரின் மன்னிப்பு ஒரு காலம் ஏற்கப்படாது. அவர்களே வழி தவறியவர்கள். إِنَّ الَّذِينَ كَفَرُوا وَمَاتُوا وَهُمْ كُفَّارٌ فَلَنْ يُقْبَلَ مِنْ أَحَدِهِمْ مِلْءُ الْأَرْضِ ذَهَبًا وَلَوْ افْتَدَى بِهِ أُولَئِكَ لَهُمْ عَذَابٌ أَلِيمٌ وَمَا لَهُمْ مِنْ نَاصِرِينَ. ஏமி இறைவனை மறுத்து மறுத்த நிலையில் மரணித்தோர் பூமி நிரம்பும் அளவுக்கு தங்கத்தை ஈடாக கொடுத்தாலும் அது ஏற்கப்படாது. அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. அவர்களுக்கு உதவுவோர் யாரும் இல்லை. நீங்கள் விரும்புவதை நல்வழியில் செலவிடாதவரை நன்மையை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள். நீங்கள் எப்பொருளை நல்வழியில் செலவிட்டாலும் அல்லாஹ் அதை அறிந்தவன். كُلُّ الطَّعَامِ كَانَ حِلًّا لِّبَنِي إِسْرَائِيلَ إِلَّا مَا حَرَّمَ إِسْرَائِيلُ عَلَى نَفْسِهِ مِن قَبْلِ أَن تُنَزَّلَ التَّوْرَاةُ قُلْ فَأْتُوا بِالتَّوْرَاةِ فَاتْلُوهَا إِن كُنتُمْ صَادِقِينَ. தௌராத் அருளப்படுவதற்கு முன் இஸ்ராயல் யாக்கூப் தம்மீது தடை செய்து கொண்டதை தவிர எல்லா உணவுகளும் இஸ்ராயலின் மக்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாகவே இருந்தன. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தௌராத்தை கொண்டு வந்து படித்து காட்டுங்கள் என்று முகம்மதே யூதர்களிடம் கேட்பீராக. فَمَنِ افْتَرَى عَلَى اللَّهِ الْكَذِبَ مِنْ بَعْدِ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الظَّالِمُونَ. இதன் பிறகும் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டியோரே அநீதி இழைத்தவர்கள். قُلْ صَدَقَ اللَّهُ فَاتَّبِعُوا مِلَّةَ إِبْرَاهِيمَ حَنِيفًا وَمَا كَانَ مِنَ الْمُشْرِكِينَ. அல்லாஹ் உண்மையை கூறுகிறான், எனவே இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள். அவர் உண்மை வழியில் நின்றார். இணை கற்பித்தவராக அவர் இருந்ததில்லை என்று கூறுவீராக. அகிலத்தின் நேர்வழிக்குரியதாகவும் பாகியம் பொருந்தியதாகவும் மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் பக்கா எனும் மக்காவில் உள்ளதாகும். فِيهِ آيَاتٌ بَيِّنَاتٌ مَّقَامُ إِبْرَاهِيمَ وَمَن دَخَلَهُ كَانَ آمِنًا وَلِلَّهِ عَلَى النَّاسِ حِجُّ الْبَيْتِ مَنِ اسْتَطَاعَ إِلَيْهِ سَبِيلًا وَمَن كَفَرَ فَإِنَّ اللَّهَ غَنِيٌّ عَنِ الْعَالَمِينَ. அதில் தெளிவான சான்றுகளும் மக்காம் இப்ராஹிமும் உள்ளன. அதில் நுழைந்தவர் அபயம் பெற்றவராவார். அந்த ஆலயத்தில் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வது சென்று வர சக்தி பெற்ற மனிதர்களுக்கு கடமை. யாரேனும் ஏக இறைவனை மறுத்தால் அல்லாஹ் அகிலத்தாரை விட்டும் தேவையற்றவன். قُلْ يَا أَهْلَ الْكِتَابِ لِمَ تَكْفُرُونَ بِآيَاتِ اللَّهِ وَاللَّهُ شَهِيدٌ عَلَى مَا تَعْمَلُونَ. வேதமுடையோரே, அல்லாஹ்வின் வசனங்களை ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன் என்று கூறுவீராக.
قُلْ يَا أَهْلَ الْكِتَابِ لِمَ تَصُدُّونَ عَنْ سَبِيلِ اللَّهِ مَنْ آمَنَ تَبْغُونَهَا عِوَجًا وَأَنْتُمْ شُهَدَاءُ وَمَا اللَّهُ بِغَافِلٍ عَمَّا تَعْمَلُونَ வேதமுடையோரே, நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ்வின் பாதை விட்டும் ஏன் தடுக்கிறீர்கள்? தெரிந்து கொண்டே அதை கோணலான மார்க்கமாக சித்தரிக்கின்றீர்கள். நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை என்றும் கூறுகிறாக. تُطِيعُوا فَرِيقًا مِّنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ يَرُدُّوكُمْ بَعْدَ إِيمَانِكُمْ كَافِرِينَ நம்பிக்கை கொண்டோரே, வேதம் கொடுக்கப்பட்டோரில் ஒரு பிரிவினருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நம்பிக்கை கொண்ட உங்களை ஏன் இறைவனை மறுப்போராக மாற்றிவிடுவார்கள்? وكيف تكفرون وأنتم تتلى عليكم آيات الله وفيكم رسوله ومن يعتصم بالله فقد هدي إلى صراط مستقيم அல்லாஹ்வின் வசனங்கள் உங்களுக்கு கூறப்படும் நிலையில் அவனது தூதர் முகம்மது உங்களுடன் இருக்கும் நிலையில் எப்படி ஏக இறைவனை மறுக்கின்றீர்கள்? அல்லாஹுவை பற்றிக் கொள்பவர் நேரான வழியில் செலுத்தப்பட்டுவிட்டார். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள். وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا وَاذْكُرُوا نِعْمَةَ اللَّهِ عَلَيْكُمْ إِذْ كُنْتُمْ أَعْدَاءً فَأَلَّفَ بَيْنَ قُلُوبِكُمْ فَأَصْبَحْتُمْ بِنِعْمَتِهِ إِخْوَانًا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون அல்லாஹுவின் கயிற்றை அனைவரும் சேர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் பகைவர்களாக இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணி பாருங்கள். அவன் உங்கள் உள்ளங்களுக்கிடையே இணைப்பை ஏற்படுத்தினான், எனவே அவனது அருளால் சகோதரர்களாகிவிட்டீர்கள். நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள், அதிலிருந்து உங்களை காப்பாற்றினான். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக இவ்வாறே தனது சான்றுகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும், அவர்களை வெற்றி பெற்றோர். ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات وأولئك لهم عذاب عظيم தம்மிடம் தெளிவான சான்றுகள் வந்த பின்பு முரண்பட்டு பிரிந்து விட்டோரை போல் ஆகாதீர்கள், அவர்களுக்கே கடும் வேதனை உண்டு. يَوْمَ تَبْيَضُّ وُجُوهٌ وَتَسْوَدُّ وُجُوهٌ فَأَمَّا الَّذِينَ اسْوَدَّتْ وُجُوهُهُمْ أَكَفَرْتُمْ بَعْدَ إِيمَانِكُمْ فَذُوقُوا الْعَذَابَ بِمَا كُنْتُمْ تَكْفُرُونَ அந்நாளில் சில முகங்கள் வெண்மையாக திகழும், வேறு சில முகங்கள் கருத்திருக்கும்.
நம்பிக்கை கொண்ட பின் ஏன் இறைவனை மறுத்து விட்டீர்களா? நீங்கள் மறுத்து கொண்டிருந்ததால் இவ்வேதனை அனுபவியுங்கள் என்று முகங்கள் கருத்தவர்களிடம் கூறப்படும். வெண்மையான முகமுடையோர் அல்லாஹ்வின் அருளில் இருப்பார்கள், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். تلك آيات الله نتلوها عليك بالحق وما الله يريد ظلما للعالمين. இவை உண்மையை உள்ளடக்கிய அல்லாஹ்வின் வசனங்கள். இவற்றை உமக்கு கூறுகிறோம். அகிலத்தாருக்கு அநீதி இழைப்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே உரியன. அல்லாஹுவிடமே காரியங்கள் கொண்டு செல்லப்படும்.